பிறப்புரிமை காவேரி ஆற்றிலே எந்த மயிரானும் எனக்கு பிச்சை போட வேண்டியதில்லை. தெஞ்சு டெண்டா போட்டு மயிர் சொன்ன, நீ ஒரு வெண்ணாம் கட்டியும் எடுக்க வேண்டாம், நீ ஒரு மயிரையும் புடுங்க வேண்டாம். என் அப்பா என் முப்பாட்ட காலத்தில் இந்த கும்பல் சொல்லுது, இந்த பிரியாணித்தினுடைய கும்பல் சொல்லுது, அண்டா பிரியாணி தின்ன கும்பல் ஹெச்சி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான், பேரு ஹெச்சி ராஜாவா ஹெச்சியா என்னன்னு நம்ம பசங்க பட்டம் கொடுக்குறாங்க. எங்க அக்கா தமிழிசின்னு ஒன்னு இருக்குது, பாவம் அது எங்க பச்சை தமிழர் குமரி ஆனந்த ஐயாவுடைய பொண்ணு. அது சும்மா இல்லாம பாவம் மூணு அடியில் எம்பி 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 அக்கா பயமா இருக்கு. நாட்டில் குஜராத்ல என்ன பண்ணீங்க, எத்தனை பேரை பேரை பண்ணீங்க, எத்தனை பிஞ்சு குழந்தைகளை கொண்டீங்க, எத்தனை முஸ்லிம் அப்பாவை தாயை கற்பனை அந்த வயசு இருந்த குழந்தையை நீங்க கத்தி கொத்தி கொலை செய்வீங்க. இது வன்முறை இல்லையா? ஐயோக்கே பயல்களே, யார பாத்திரா வன்முறைன்றீங்க? நான் கேட்கிறேன், என்ன மைத்துக்கு மத்திய அரசு மாநில அரசு? இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒரு சூனாசாமி பையன் இருக்கிறான், அடுத்த போராட்டம் நம்ம நோக்கம் அங்கதான். நம்ம இனிமேல் ரொம்ப தெளிவாயிட்டோம். இங்க தாமரை மலருமா? நான் கேக்குறேன், ஒரு குட்டையில கூட தண்ணி கிடையாதுதான் தமிழ்நாட்டுல. எங்கேயாச்சும் ஒரு குட்டையில இப்ப தண்ணி அரசியல் செய்ய தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு பல பேருக்கு முகநூல்ல உழுது பாரு அடி செருப்பாராட்டுக்கிறான் நம்ம இளைஞன். அதெல்லாம் படிச்சுதான் சில பேர் மான தூக்கும் அவ்வளவுதான் மெண்டலாய் போடுவான். திரு ரஜினிகாந்த் அவர்களே, உன்னை வாழ வைத்து தமிழ் மண் என்று வசனம் பேசி நடித்து என் மக்களை இன்றைக்கு சுரண்டி கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாகி கொண்டு போய் புட்டபர்த்தியில் 10 கோடி ரூபாய் கொடுக்கிறாய். சுனாமியாலும் கடற்பொய் ஆகி பேரலையாலும் தானே புயலாலும் வரலா புயலாலும் மக்கள் வளர்ச்சியிலும் என் இனம் செத்து மடிந்து கடற்கரை முழுவதும் பிழைக்கடித்தது 1 ரூபாய் தராத நீ கொடுத்தியடா. பங்கெடுத்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து மயிலாடுதுறை மண்ணில் வாழ்கின்ற அனைத்து என் தமிழ் உறவுகளே, விவசாய பெருங்குடி மக்களே, வணிக பெருமக்களே, ஐயா அழைத்தது என்னை 7 மணிக்கு. நான் வராமல் போவதற்கு காரணம் நான் அல்ல, தமிழகத்தின் காவல்துறை தான். டிஜிபி அவர்களை என்னை அழைத்து, இந்த நாட்டுடைய உளவுத்துறை தலைவர் அவர்களை என்னை அழைத்து, வடக்கு மண்டலத்தினுடைய சட்ட ஒழுங்கு தலைவர் திரு ஸ்ரீதர் ஐபிஎஸ் ஐஜி அவர்களும், விழுப்புரம் சராகத்தினுடைய டிஐஜி அவர்களும், கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் நாளை நெய்வேலியில் நடைபெறுகின்ற போராட்டங்களை குறித்து உங்களோடு பேச வேண்டும். இந்திய நாட்டின் துணை ராணுவம் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை 5000 பேர் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அதனுடைய காவல்துறை டிஜிபி அதிகாரி அவர்களும் உங்களை சந்தித்து பேச வேண்டும், எங்களுக்கு 2 மணி நேரம் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்துவிட்டு புறப்பட்ட நேரம் 12 மணி. நான் வந்து சேர்ந்தது 12 மணியிலிருந்து எத்தனை மணி என்று நீங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். அதற்கும் பிறகு 2 மணி நேரத்தை இந்த இத்தனை அதிகாரிகளோடு வேல்முருகன் கலந்தாலோசனை செய்துவிட்டு எங்கு கூடலாம், எங்கு களையலாம், எங்கு முற்றுகையிடலாம் என்பதை எல்லாம் பேசிவிட்டு வருவதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்தியது தமிழக அரசும் இந்திய ஒன்றிய அரசும் தானே தவிர வேல்முருகன் அல்ல, இருக்கிற தலைவர்கள் அல்ல. அதனால் நேரத்தின் அருமையை உணர்ந்து நீங்கள் உங்க காவல்துறை மேலதிகாரி வாங்கிய நேரத்தை உள்ளூர் காவல்துறை நேரம் கொடுத்துடணும். இந்த நாடே இன்றைக்கு அவரோடு போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற போது காவேரி நீரை பெற வேண்டும், காவேரி என்பதனுடைய பிறப்புரிமை, காவேரி ஆற்றிலே எந்த மயிரானும் எனக்கு பிச்சை போட வேண்டியதில்லை, என் பிறப்புரிமை என் வாழ்வுரிமை அது என்கிற அடிப்படையில் தமிழகம் உணர்வீழ்ச்சியோடு ஒரு உரிமை போரை இந்த ஆதிக்க அரசுகளின் மண்டைகளில் ஓங்கி அடித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நினைச்சாங்க ஏதோ காவேரிக்கு கேட்பாங்க, அடையாளம் உண்ணாவிரதம் இருப்பாங்க, அப்புறம் பிரியாணி சாப்பிடுவாங்க, கறி விருந்து வச்சு உண்ணாவிரதம் நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு இங்க கூடி நிற்கிற இந்த இளைய தலைமுறையும் இங்கு கூடி நிற்கிற இந்த இளைய தலைமுறையும் பழைய காலத்து பஞ்சாங்கம் அல்ல, வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு திரண்டு நிற்கிற எண்ணற்ற இளைஞர்கள் இன்னைக்கு தன்னெழுச்சியா வீதிக்கு வரலாம். அவன் வீதிக்கு வரும்போது நாங்க போனோம்னா நாங்க அட்ரஸ் இல்லாம ஆயிடுவோம்ன்ற நிலையை அவன் உருவாக்குறான். அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், மத்திய நரேந்திர மோடி அவர்களே, இங்க கூட ஐயா சொல்லும் போது மணி அண்ணன் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சாங்க. நான் மோடி கிட்ட சொல்றேன், இந்தியான்ற ஒரு ஒன்றியம் பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னா, இந்திய தேசம் ஒற்றுமையாக இருக்கணும்னா, இந்த தேசம் இந்த இந்தியா இருக்கிற இந்த நாடும் இந்த பாராளுமன்றம் ஒற்றையாக இயங்கணும்னா நீ ஒழுங்கா காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சா தப்பிச்ச
இல்லை இந்திய ஒன்றியத்தில் முதல் தனிநாடு கேட்டு கோரிக்கை எழுகிற மாநிலமாக மீண்டும் எழுவோம். தனிநாடு கோட்டு கேட்டு எழுவோம். அதுவும் நான் சொன்னது வேற செய்தி ஆகும். இது எங்க அண்ணன் மணி சொல்றாரு, பல இளைஞர்கள் சொல்றாரு. ஆனா வேல்முருகன் இந்த ஒன்றியத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் என் கட்சியை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து நான் அதன் கட்டுப்பாட்டில் பேசுகிற காரணத்தினாலே அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்துங்க. ஒண்ணு, போனா போதும் இந்த எல்லையில இருக்கிற இராணுவ பாதுகாப்பு நீங்க வச்சுக்கீங்க. போனா போதும் இந்த பணம் அச்சடிச்சு அதை திருட்டு கும்பல் ஒரே நாள் 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னீங்களே, அந்த 500 ரூபா நோட்டு வெங்காயம் வெண்ணெய் பூண்டு அடிக்கிறத நீ வச்சுக்க. மீதி இந்த கல்வி, சாலை போக்குவரத்து, இந்த டோல்கட்டு, சுங்கச்சாவடி, அது இதெல்லாம் சொல்றதுல அது எந்த வேலையும் இங்க இருக்கக்கூடாது. தன்னுரிமை பெற்ற ஒரு தேசம், தமிழ் தேசம் அமைப்பதற்கான கோரிக்கை இந்த கூட்டத்தின் மூலமாக வேல்முருகனாகிய நான் முன்வைக்கிறேன். இந்திய அரசே, காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து, ஒழுங்காற்றுக்குழு அமைத்து, எனக்கான வாழும் உரிமையை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஒன்றியம், 50,000 ஆண்டுகளாக தமிழர்கள் உலகத்தின் தலைச்சிறந்த மாந்தகினம், கலை பண்பாடு கலாச்சாரம் என்கிற எல்லா நிலைகளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியும் மோடி கிட்டையும் நம்ம ஐயா எடப்பாடி கிட்டையும் ஓபிஎஸ் அடிப்பு கும்பல் கிட்ட போய் எனக்கு தங்கம் கொடுங்க, வைரம் கொடுங்க, வைடூரியம் கொடுங்க, நல்லா நகை கொடுங்க, நட்டு கொடுங்க, அப்படியே தான் நம்ம கேட்கறோமா? இந்த அடிமை பசங்க கிட்ட நம்ம ஒரு காலத்திலும் கேட்க மாட்டோம். அங்க மதவெறி பிடிச்சு போன அந்த மதையார கூட்டத்துக்கார நம்ம ஒரு காலத்திலும் கேட்க மாட்டோம். என்ன நிம்மதியா என் மண்ணில் வாழ விடுறான்னு சொல்றோம், இதை விட மாட்டேன்றான். அப்ப உட மாட்டேன்டானா, இவனுக்கு இவன் முதல்ல பதில் சொல்லணும். இப்ப இந்த கும்பல் சொல்லுது, இந்த பிரியாணித்தனுடைய கும்பல் சொல்லுது, அண்டா பிரியாணி தின்ன கும்பல் ஹெச்சி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான், பேரு ஹெச்சி ராஜாவா ஹெச்சியா என்னென்னமோ நம்ம பசங்க பட்டம் கொடுக்குறாங்க. எங்க அக்கா தமிழிசின்னு ஒண்ணு இருக்குது, பாவம் அது எங்க பச்சை தமிழர் குமரி ஆனந்த ஐயாவுடைய பொண்ணு. அது சும்மா இல்லாம பாவம் 3 அடியில் எம்பி எம்பி எக்கா பயமா இருக்கா நாத்திரல ஏம்பி தூக்க போட்டேன். ஐயோ, உங்க கண்ணு, உங்க மூக்கு, உங்க மொழியும், உங்க முடியும் என்ன எம்பு எம்புறீங்க அக்கா? ஏக்கா பாவங்கா, நீங்க அவங்கள அனுப்புங்க, நாங்க அவங்களோட டீல் பேசிக்கிறோம், அவங்களோட நீங்க கணக்க முடிச்சுக்கிறோம். நீங்க வேற குறுக்கள வந்து அப்படி எப்படி ஏக்கா ஓடிட்டு கிடக்குறீங்க? இந்த கூட்டத்தின் சார்பா எங்க அக்காவுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். வேல்முருகன் வன்முறையை செய்து விட்டார். அக்கா தமிழிச, நான் உங்களுக்கு பதில் சொல்ல, சரி இந்த ஒருத்தங்க நம்ம நீ கூட போட்டோம் எச்சகல ராஜா. நான் சொன்ன அவர் எச்சகல ராஜா இல்லைங்க, எச்சி ராஜா இல்லைங்க, கச்சி ராஜா அப்படின்னாங்க. என்ன ராஜாவோ, ராஜா அவர்களே, வேல்முருகன் சுங்கச்சாவடிகளிலே வன்முறை செய்தான் என்று சொன்னால் நரேந்திர மோடியும் உன்னுடைய கும்பலும் இந்த நாட்டில் என் மக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறையா நன்முறையா? நான் கேள்வி கேட்கிற பதில் சொல்லு. இந்திய நாட்டில் என் முஸ்லிம் சகோதரர்களும், கிறிஸ்தவ சகோதரர்களும், இந்து சகோதரர்களும், ஏனைய மதத்தவரும் அண்ணனாக, மச்சானாக, மாமனாக, பங்காளியாக, எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டரை கலந்து ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்த எங்கள் இனத்தை கூறு போட்டு சிதைத்தவனே வேண்டா. 12 காலமாக என் முஸ்லிம் சகோதரனுடைய வழிபாட்டு தலைவராக இருக்கிற அந்த பாபர் மசூதியை இடித்து தரமாட்டமாக்கிய வன்முறை கும்பல் நீயா? வாழ கும்பல் நீயா? நானா? குஜராத்தில் என்ன பண்ணீங்க? எத்தனை பிஞ்சு குழந்தைகளை கொண்டீங்க? எத்தனை முஸ்லிம் அப்பாவை தாய் கற்பனை அந்த வயசில் குழந்தையை நீங்க கத்தி கொத்தி கொலை செய்வீங்க? இது வன்முறை இல்லையா? ஐயோக்கே பயல்களே, யார பார்த்து வன்முறைன்றீங்க? யார பார்த்து வன்முறைன்றீங்க? கீழடி அகழாராய்ச்சி 50,000 ஆண்டு வரலாற்றுன்றான். முன்னோர்கள் காலத்துல நாங்க எல்லாம் சாலையில போலாம, நாங்க என்ன வாகனத்துல போனோம்? அந்த சாலை எங்க? அந்த சாலை எங்க? என் கிராம சாலை எங்க? என் மாநில சாலை எங்க? என் இன்னும் ஒரு மாநிலத்தை இணைக்கிற அந்த சாலை எங்க? எல்லா சாலைகளையும் எங்கள் அனுமதி இல்லாமல் புடுங்கி
தனியார் பன்னாட்டு பணக்கார நிறுவனங்களிடத்திலும் அம்பானியிடத்திலும் அதானியிடத்திலும் கொடுத்துவிட்டு அவர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 50க்கு மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை வைத்துக் கொண்டு மயிலாடுதுறையில் சொந்தக்காரர் இருக்கான், யாசீர்கார் எனக்கு சொந்தக்காரர் இருக்கான், கடலூர்ல இருக்கான், பாண்டிச்சேரியில் இருக்கான், தஞ்சாவூர்ல இருக்கான், விடிந்ததுல கல்யாண காது குத்தி மஞ்சள் நாட்டை வாங்க டெய்லி நான் போயிட்டு வருவேன். என் கிராமத்தில், என் ஊரில், என் வீடில் நான் என் மக்களை சென்று சந்தித்து திரும்புவதற்கு ஒரு கல்யாணம் காரியம் சாவு வாழ்வு இரவு எல்லாத்திற்கும் நான் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கும் போது நீ மகாராஷ்டிராவில் வந்து, உத்தரப்பிரதேசம் வந்து, ராஜஸ்தான் வந்து, பீகார் வந்து, என் ஊர்ல தோல்கிட்ட வச்சுக்கிட்டு, குண்டுரங்களை வச்சுக்கிட்டு, ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு, துப்பாக்கி வச்சுக்கிட்டு, என் வண்டி நிறுத்தி, என்ன சட்டையை பிடிச்சி நீ சுங்கம் விடுறான், உன்னை அடிக்காம மொத்தமா கொஞ்சமா உரிச்சு எடுத்துருவோம் யாரு. ஆனா நாங்க போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், என்ன மைத்துக்கு மத்திய அரசு, மாநில அரசு என்னுடைய மக்கள் வாங்குற வாகனத்துக்கு எந்த வாகனத்துக்கு தேவைப்படும், அதுக்கு ஆயுள் வரி வாங்குறீங்க, சாலை வரி வாங்குறீங்களா, வாங்குறீங்களா இல்லையா? அப்புறம் என்ன வரிக்கு மேல வரி? நான் கேட்டேன், 4 வயசால 6 வயசால நான் கேட்டனா? நான் கேட்கல. பணக்கார பன்னாட்டு நிறுவனத்திற்கு, மயிலாடுதுறையில் வருகின்ற பவர் கார்பரேஷன் மிகப்பெரிய இறக்கைகளை எடுத்துவதற்கு, மிகப்பெரிய மிஷின்களை ஏற்றி செல்வதற்கு சாலை அகலமாக வேண்டும். இங்க உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு எதுக்கு அந்த சாலை? என் சாலை எங்க? இத்தனை ஆண்டு காலமா சுதந்திர இந்தியாவிற்கு முன்பும் அதற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் என் மக்கள் சாலை இல்லாமல் இருந்தாரா? உலகத்தில் எந்த நாட்டிலையும் வணிகம் செய்வதற்கு படகு கண்டுபிடிப்பதற்கு முன்பு என்னுடைய தாத்தனும் பூட்டனும் படகு கண்டுபிடிச்சு கடல் கடந்து போனவன்டா. அப்படி எல்லாருக்கிட்டே வந்த ஒரு உணர்வை தான் அன்றைக்கு சிம்பாலிக்கா எங்க பசங்க காட்டானுங்க. அதுக்கு நான் வன்முறை அவன் சொல்றேன், திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் அண்டா பிரியாணி திருடுறதுக்காகவே ஊர்வலம் நடத்தி அண்டா பிரியாணியை திருடி போன கும்பலா நீங்களா இல்லையா? வேல்முருகன் எங்கேயாச்சும் அண்டா பிரியாணி திருநானு பீம்ஸ் போடிக்குதா? வாட்ஸ்அப்ல செய்தி பாக்குறீங்களா? தொலைக்காட்சியில செய்தி பாக்குறீங்களா? அதை விட்டுட்டு பிரியாணி திருறணும், அண்டா குண்டா திருறணும், இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒரு சூனா சாமி பையன் இருக்கிறான். அடுத்த போராட்டம் நம்ம நோக்கம் அங்கதான். நம்ம இனிமேல் ரொம்ப தெளிவாயிட்டோம், இலக்கை கரெக்டா குறி வச்சு இனிமேல் நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும். அப்ப இருந்தாதான் நம்ம இந்த நாட்டில் பிழைக்க முடியும், நம்ம இந்த நாட்டில் வாழ முடியும். இவன் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவான், ஈத்தேன் திட்டத்தை கொண்டு வருவான், அணு ஒளிய கொண்டு வருவான், நீட்டு உணவு கொண்டு வருவான், அணு பார்க்க கொண்டு வருவான், கூடங்களை விரிவாக்க பண்ணுவான், இங்க கல்பாகத்தில் விரிவாக்கத்தை பண்ணுவான், என் கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தை முழுவதுமா பெட்ரோலிய மண்டலமா அறிவிப்பான், என்ன வேணுமானும் செய்வான். நம்ம யாரும் கேட்கக்கூடாது. மராட்டியா வந்து கொண்டு வந்து ஒருத்தர் வந்து வைஸ் சான்சலர் போடுவான், கேட்கக்கூடாது. எப்படியாச்சும் சாவல் அரசியல் பண்ணி கர்நாடகத்தில் செய்யணுமா? இங்க தாமரை மலருமா? நான் கேக்குறேன், ஒரு குட்டையில கூட தண்ணி கிடையாதுதான் தமிழ்நாட்டுல. எங்கேயாச்சும் ஒரு குட்டையில இப்ப தண்ணி நிக்குதா? ஒரே ஒரு குளத்துல தண்ணி நிக்குதா? காவேரியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, தண்ணியே இல்லாத குட்டையிலையும் குளத்திலையுமே தாமரை மலர்ல. இங்க ஒரு பிஜேபி கார கூட இல்ல, அப்புறம் தமிழ்நாட்டுல எங்க தாமரை மலர போகுது? ஆர்கே நகர்ல நோட்டா வார்டு கூட போட்டி போட்டு வெற்றி பெற முடியாத நீங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று சொன்னால் தந்தை பெரியாரும் ஐயா, தந்தை பெரியார் அவர்களும், அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், தோழர் தமிழரசன் அவர்களும், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உயிராக மதிகின்ற எங்கள் உலக தமிழ் இனத்தின் ஒற்றை முகவரி எமது தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரனை உள்வாங்கிய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைய தலைமுறை தெளிவான புரிதலோடு இருக்கிறோம், தெளிவான சிந்தனையோடு இருக்கிறோம், தெளிவாக பகுத்து ஆய்ந்து அறிவு பெற்று அரசியல் செய்ய தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு பல பேருக்கு முகநூல்ல உழுது பாரு அடி செருப்பால் அடிக்கிறான் நம்ம இளைஞன். அதெல்லாம் படிச்சுதான் சில பேர் மா தூக்கும் அவ்வளவுதான் மெண்டல் ஆகி போடுவான். பல மெண்டல்லாம் இப்ப அரசியலுக்கு வர போறான், பல மெண்டல்னா தெரியுதா? வந்துட்டான் அண்ணன் சொல்லிட்டாரு, வந்துட்டான்னு. நான் தான் நீ வந்துட்டிய மெண்டல், வந்துட்டல வா. நீ உண்மையிலே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இனத்தையும் இந்த மொழியும் நேசித்தால் நாளை குளத்தூர் மணியும் வேல்முருகனும் 10,000 பேரோடு கர்நாடக எல்லையை நுழைந்து காவேரி உரிமையை நிலைநாட்டப் போகிறோம். திரு ரஜினிகாந்த் அவர்களை உன்னை வாழ வைத்து தமிழ் மண் என்று வசனம் பேசி நடித்து என் மக்களை இன்றைக்கு சுரண்டி கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாகி கொண்டு போய் புட்டபர்த்தியில் 10 கோடி ரூபாய் கொடுக்கிறாய். சுனாமியாலும் கடற்பொய் ஆகி பேரலையாலும் தானே புயலாலும் வருதா புயலாலும் மக்கள் வளர்ச்சியிலும் என் இனம் செத்து மடிந்து கடற்கரை முழுவதும் தரல. புட்டபர்த்தி சாமி உனக்கு வந்து புத்தி
சொல்ல போற ஆன்மீக அரசியல் எங்கடா இருக்கு ஆன்மீக அரசியல்? எங்க இருக்கு உங்க ஆன்மீக அரசியல்? ஒக்கி புயல மீனவர்கள் செத்து மடிஞ்சான், உன் இந்திய பேரரசு செத்த பிணைகளை எடுப்பதற்கு கூட உன் கடற்படை அனுப்பல. யாரை ஏமாத்துறீங்க? ஒருத்தர் வராரு மையம் கச்ச ஆரம்பிக்கிறார். நான் கேக்குறப்ப நீங்க பாருங்க, நம்ம மக்கள் எவ்வளவு அறிவு பெற்ற மக்கள், அழகா சாலைக்கு இருபுறமா இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, சாலைக்கு அறுபுறமா வரிசை கட்டி நின்று நம்ம கூட்டத்தை கவனிக்கிறாங்க, பேச்சு கேக்குறாங்க. கமலஹாசன், நான் மையத்துல மையத்துல போனா மையத்துக்கு தான் போவீங்க. மையத்துல என்னன்னு போனோம் செத்துக்கிட்டான். அப்ப அவர் சொல்ற, நான் மையமா போறேன். என்ன மையமா போறேன்? உனக்கு யோக்கியது இருந்தா, தெம்பு இருந்தா, திறன் இருந்தா இந்த திறத்துறையில் அரசியலுக்கு வந்து எங்க ஆளணும் நினைக்கிறேன். நீங்க நாளைக்கு 100,000 மக்களை திரட்டி இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக, இந்த இனத்தின் உரிமைக்காக போராடுகின்ற போராளிகள் 100,000 பேர் திரண்டு என்எல்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு